கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த மாதங்கள் முழுவதுமாக என் தேவன் எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அபாயங்களை வெற்றி சிறக்க பண்ணினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நான் போகிறேன், தேற்றரவாளரான பரிசுத்த ஆவியை உங்களிடத்திலே அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த பூமியிலே எங்களுடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே அபாயங்களை கரத்தை பிடித்து வழிநடத்தி அநேக காரியங்களிலே வெற்றி சிறக்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. திரித்துவமான தெய்வமே, திரியேக தேவனே, மூன்றில் ஒன்றாக ஜொலிக்கிறவரே, முத்தொழிலோனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த மாதங்கள் முழுவதுமாக அப்பா எத்தனையோ தீமையிலிருந்து எங்களை விலக்கி, எத்தனையோ அவமானத்திலிருந்து எங்களை பாதுகாத்து, எத்தனையோ நிந்தைகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து அப்பா உம்முடைய சத்திய வழியிலே எங்களை நடக்க வைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக உம்முடைய வேத வசனத்தின் பிரகார வாழவும், உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரம் பேசவும், உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரமாக அப்பா சாட்சியாக நிற்கவும் என் தேவன் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லி என் மேலே நடவங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. சத்தியத்தின் மீது நடக்க என் சத்திய ஆவியானவர் தாமே எங்களை இடைக்கட்டி கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நிந்தைகளின் மத்தியிலும் என் தேவன் எங்களை வழி நடத்தி அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அப்பா இந்த 10வது மாதத்திலே எங்களை அடியெடுத்து வைக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 10வது மாதத்தினுடைய முதல் தேதிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே நீர் எங்களை ஆசீர்வதிக்க பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னுடைய பண்டக சாலையில் நிரம்பத்தக்கதாக தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன தெய்வமே, அப்படியாக நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே துக்கத்தோடல்ல, வருத்தத்தோடல்ல, இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, மனோ விருப்பமாய், மனோ வாஞ்சையாய், உதாரத்துவமாய் அப்பா என் தேவனிடத்திலே கொடுத்து அப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உதாரத்துவமாய் கொடுக்கிறனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்ன அன்பு தெய்வமே, அப்படியாக அநேக ஏழைகளுக்கு நாங்கள் இறங்குகிறவர்களாக அப்பா என் தேவனுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக அதை என் தேவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இயேசுவே இந்த மாதத்திலே எங்களை நீர் ஆசீர்வதிக்க பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையிலே நடக்கிறவர்களாக, தேவனுடைய கற்பனைகளை எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளுகிறவளாக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, அநேகருக்கு சாட்சியாக நிற்க என் தேவன் நீர் கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக அப்பா, தேவனுடைய சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கிறவளாக, தேவனுடைய ஊழியத்தை எங்கும் செய்கிறவளாக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, தன் கழுத்தையும் கொடுக்க கூடியவர்களாக தேவன் தாமே எங்களை நீர் ஆசீர்வதிக்க பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த
மாதத்தினுடைய தேவைகளை சந்திக்க இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலே அப்பா அதிகாலையிலே எங்களை உம்முடைய சமூகத்திலே அப்பா முழங்கால் படியிட வைத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் ஸ்தோத்திரமையா, இந்த பூமியிலே அப்பா இருக்கும் வரைக்கும் பாடுகள் உண்டு என்று சொன்னவரே, அந்த பாடுகளை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே மேற்கொள்ளத்தக்கதான பலனை எங்களுக்கு தரும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த மாதத்திலே எந்த ஒரு சபை கூடி வருதலையும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அப்பா தேவ நீர் இரக்கம் செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்திற்குரிய அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை பாடுகளுக்கான அப்பா போராட்டத்துக்கான நல்ல பலனை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் என் தேவன் தாமே எங்கள் மேல் நீர் கிருபையாய் இறங்க பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக அப்பா சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்கள் அநேகம் உண்டு என்று பார்க்கிறோம் ஐயா. அந்த கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க அப்பா அநேக ஊழியர்களையும் மிஷினரிமார்களையும் நீர் எழும்ப பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. சிறைச்சாலையிலே இருக்கிற ஊழியர்களுக்காகவும் ஊழியருடைய பிள்ளைகளுக்காகவும் விசுவாச பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. இந்த 10வது மாதம் அவர்களுக்கு ஒரு புதியதான ஒரு மாதமாக அப்பா புதிய ஒரு வழிநடத்தல் மாதமாக இயேசுவே நீர் அவர்கள் மீது நீர் மனம் இறங்கும் பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே வடகொரியா தேசத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வேதம் வைத்திருக்கிறது பாவம் என்று சொல்லுகிறபடினாலே அந்த வடகொரியா தேசத்தின் மீது என் தேவனுடைய மகிமை சகினா மகிமை இறங்க பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காணப்படுகிற சுவிசேஷ வாசல்கள் அப்பா ஸ்தோத்திரம் அடைபட்டு கிடக்கிறது என்று நாங்கள் வலைதளங்களிலே பார்க்கிறோம் ஐயா. செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஐயா. என் தேவ ஆவியானவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. என் தேவனுடைய சுவிசேஷம் எங்கும் அறிவிக்க அப்பா இந்த 10வது மாதத்திலே என் தேவன் தாமே என் இந்திய தேசத்தின் மீது நீர் இரக்கம் செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. அது தேவனுடைய தேசமாய் இருக்கிறபடியினாலே என் தேவன் ஆளுகை செய்கிற தேசமாய் இருக்கிறபடியினாலே அது தேவனுடைய தலைநகரமாக எருசலேம் இருக்கிறபடியினாலே இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எருசலேமுக்கு விரோதமாக நடைபெறுகிற எல்லா பொல்லாங்கனுடைய செயல்களையும் என் தேவன் தாமே நீர் அப்பா ஸ்தோத்திரம் விலக்கி தேசத்தை முழுமையாக பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்கும் அப்பா ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் நடைபெறுகிற அப்பா போரிலிருந்து அப்பாவி ஜனங்களை உம்முடைய சிறகுகளினாலே நீர் மூடி நீர் பாதுகாக்க பண்ணும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா தேசத்துக்கு நல்ல ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக, நல்ல ஒரு அமைதியை கட்டளையிடுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே இந்த 10வது மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருந்தாலும் என் தேவனுக்கென்று வைராகியம் பாராட்டுகிற மாதமாக அப்பா நாங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிற மாதமாக இயேசுவே உண்மையை பேசுகிறவர்களாக உத்தமமாய் நடக்கிறவர்களாக பொறாமைப்படாதவர்களாக எரிச்சல் இல்லாதவர்களாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக என் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மாதமாக என் தேவன் தாமே நீர் மாற்றி தரும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக நிற்கவும் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக என் தேவனுடைய நுகத்தை சுமக்கிறவர்களாக என் தேவனுடைய சுமை லகுவாக இருக்கிறபடியினாலே அநேகருக்கு நாங்கள் என் தேவனை பிரதிபலிக்கிற பிம்பமாக நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன அன்பு தெய்வமே,
அப்படியாக எங்களை காண்கிறவர்கள், அப்பா இயேசுவை காண்கிறவர்களாக அப்பா நீர் எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் உள்ளும் புறமாக உலாவுவீராக. நீங்க உலாவுகிறதுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறோம் ஐயா. இந்த மாதத்திலே அப்பா வியாதியுள்ளவர்களுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. அப்பா மந்திரங்களிலும் மாந்திரிகங்களிலும் அப்பா அகப்பட்டவர்களுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தெய்வமாய் இருக்கிறபடியினாலே அப்பா என்னுடைய சகோதர சகோதரிகளையும் உம்முடைய ஜனங்களையும் நீர் ஒரு விசை கூற நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நீர் விடுதலை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையது என்று சொன்னவரே நீரே யுத்தம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்று சொன்னவரே அவ்விதமான ஆவிக்குரிய போராட்டத்தை போராட என் தேவன் நல்ல ஒரு போராட்டத்தை போராட ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுவீராக, ஜெப வரத்தை தருவீராக. தேவனோடு பேசுகிற அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா தேவனோடு பேசுகிற ஜெபத்தை நீர் அப்பா இன்னும் வலிமைப்படுத்துவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, வேத வசனங்களை ஆராய்கிற அறிவை தருவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, வேத வசனங்களை அனுதினமும் தியானிக்க தியானத்தை தருவீராக. இயேசுவே நாங்கள் இந்த உலகத்திலே யாரையும் பின்பற்றாதபடி என் இயேசுவை மாத்திரம் பின்பற்றுகிற நல்ல இருதயத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதுமாக எங்களுடைய கரத்தை பிடித்து நீர் வழி நடத்த பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மேலானவைகளை நாடும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே, இந்த மாதத்துக்கு தேவையான பொருளாதார தேவைகளையும் பண தேவைகளையும் அப்பா ஆட்கள் தேவைகளையும் பிள்ளைகளினுடைய தேவைகளையும் ஊழியத்தினுடைய தேவைகளையும் ஊழியலுடைய தேவைகளையும் என் தேவன் நீர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை நீர் அன்றன்றைக்கு கொடுத்து எங்களுக்கு வழி நடத்துகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக இந்த மாதம் முழுவதுமாக ஆவிக்குரிய மாதமாக என் தேவனுக்கு சாட்சியாக நிற்கிற மாதமாக, அநேகரை வழி நடத்துகிற மாதமாக, அநேகரை பரலோகத்துக்கு வழி நடத்துகிற மாதமாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை கரத்தை பிடித்து நீர் வழி நடத்துவீராக. வழி நடத்துங்கப்பா, உம்முடைய கிருபை சூழ்ந்து வழி நடத்தட்டும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.